தாகூர் கல்வி குழும நிறுவனர் செவாலியர் டாக்டர் கேசிஆர் அவர்கள் மறைந்து விட்டார் என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர் இன்னமும் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். முதலில் நான் தாகூர் பள்ளியில் பிஎட் ஆசிரியர் பயிற்சியை மேற்கொண்டேன். தொடர்ந்து எனக்கு அப்பள்ளியிலே பணியையும் கொடுத்து தற்போது சிபிஎஸ்இ முதல்வர் என்ற பெருமையை எனக்கு அளித்தவர் தாகூர் நிறுவனர் அவர்கள். அவர் கல்வித்துறையில் ஆற்றிய தொண்டுகள் பல. தென்னாற்காடு மாவட்டத்தில் முதல் முதலில் திண்டிவனத்தில் சிபிஎஸ்இ பள்ளியை ஆரம்பித்த பெருமை தாகூர் நிறுவனர் அவர்களையே சாரும். திண்டிவனத்தின் கல்வி தந்தை என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். மனிதநேயம் மிக்கவர். ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வியை அளித்தவர். பழகுவதற்கு எளிமையானவர். பல்வேறு துறை தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தவர். அவர் பெற்ற அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்பவர். அவரால் எண்ணற்ற மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள், ஆசிரியர்கள் மற்ற துறையிலும் உருவாகியுள்ளனர். அவர் தான் படித்த பள்ளியையும் கல்லூரியையும் ஆசிரியர்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் மாணவர்களிடம் அவற்றை பற்றி கூறுவார். கல்வித்துறையில் ஏதேனும் திட்டம் கொண்டு வரப்பட்டால் அந்த திட்டத்தை தாகூர் கல்வி குழும செயலர் டாக்டர் கேசிஆர் அவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்பே நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பார். இந்த வருடம் முதல் திண்டிவனத்தில் உள்ள அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளுள் எங்கள் பள்ளிக்கு தேர்வு மையமாக அங்கீகாரம் கிடைத்ததை பற்றி மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தவர் நமது நிறுவனர் அவர்கள். கடந்த வருடம் மே மாதம் 7ஆம் தேதி அன்று தாகூர் யூடியூப் சேனல் தொடங்கி இன்றுடன் ஒரு வருடம் முடிகின்றது. இந்த ஒரு வருட காலத்தில் 671 வீடியோக்கள் கல்வித்துறை, தொழில்துறை மற்றும் LSRW மாணவர்களின் பல்வேறு திறன்கள் வளர்க்கும் வழிமுறைகள் பற்றி தாகூர் யூடியூப் சேனல் வழியாக காலம் உள்ளவரை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையிலும் பயன்பெறும் வகையிலும் நமக்காக அளித்தவர். அவர் இப்பொழுது நம்மிடையே இல்லை என்பது நமக்கும் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகும். அவர் மறைந்தாலும் அவர் ஆற்றிய கல்வி தொண்டு உலகம் உள்ளவரை மனதில் நீங்காமல் நிற்கும். அவருடைய பிரிவிற்கு தாகூர் சிபிஎஸ்இ பள்ளியின் சார்பாக பள்ளி முதல்வர், ஆசிரியர்கள், அலுவலர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கேசிஆர் ராஜாபாதர் சார் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபியூட்டாக நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நாங்கள் பண்ணியிருக்கிறோம். சூட் கேஸ்லலாம் புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைமில் அவர் ஸ்கூல் ஓப்பன் பண்ணவர். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 2010 வந்து 12th பேட்ச் நாங்கள் எல்லாருமே அவரை பற்றின ஒரு நினைவுகளை இந்த வீடியோ நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் டீச்சர் செலெக்ஷன் பண்ணுற ஒரு விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லுவார். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஒரு கிளாஸ் டீச்சர் வராங்க அப்படின்னா எங்களுக்கு பாடத்தை நடத்த சொல்லிவிட்டு அவர் பின்னாடி உட்காருவார். எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு எங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவார். இஃப் இன் கேஸ் எங்களுக்கு புரியலை அப்படின்னா அவங்கள வந்து செலக்ட் பண்ண மாட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கிறது அங்கே நடக்கணும் அப்படின்னு நினைப்பார். அவர்கள் தான் அவர் இறந்தவர் கேள்விப்பட்டோம். அவருக்கு வந்து ஆழ்ந்த எங்களை மாதிரியான பசங்களுக்கு, அதாவது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய அவரோட சந்திக்கும் போது வாழ்க்கைன்னா அவ்வளோதான், இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ சில காரணங்களால் என்னால் 10th தாண்ட முடியல. அப்புறம் அவரை சந்தித்து ஒரு வாய்ப்பை நான் கேட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம நின்று பேசிகிட்டு இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் திரு ராஜாபாதர் அவர்கள் தான். ஸோ இந்த சமயத்தில் எங்களுடைய 2010ஆம் ஆண்டு பேட்ச் மாணவர்கள் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை இது வாயிலாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் ராகுல். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து 6th தான் தாகூர் ஸ்கூலுக்கு வந்தேன். ராஜாபாதர் 6th அப்புறம் தான் தெரியும். பட் நான் 6th வரையுமே வந்து ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கொண்டு வரல. மிதில் அதுக்கும் கம்மியாக ஸ்டடிஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு எக்ஸ் ஸ்கூல் வந்து என்ன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தாகூர் ஸ்கூலுக்கு தான் உள்ள ஃபஸ்ட் டைம் நான் சிக்ஸ்த்துலேருந்து ஜாயின் பண்ணேன். ஏன்னா அந்த டைமில் ஒரு உள்ளே வரும்போதே உன்னால் முடியும், உங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து என் ஸ்கூலில் காமி, நாங்கள் அதுக்கு தான் அந்த ஸ்கூலில் வச்சுருக்கோம், அவரேஜாக இருக்கவங்களையும் நான் டாப்பில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு
எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் உள்ள கூப்பிடுவாங்க, எனக்கு இதாக சொன்னாங்க அட்மிஷன் போடும்போது. அப்போ எனக்கு இருக்கும்போது அப்போ அவங்க சார் தான் சேர்மனாக இருந்தாரு, பிரின்சிபல் வந்து யூஜி மேரி மேடம் சொல்லிட்டு ஒரு மேடம் இருந்தாங்க. ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு சாருடைய ஹேபிட்ஸ் தான் பிடிக்கும். ஸ்கூலில் படிக்கும்போது வீக்லி வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி செய்தின்னு ஒரு செய்தி அப்படியே போட்டிருப்பாரு. அது என்ன எப்படி போடுவார்னா, கிராமப்புறம் இருக்கவங்களும் ஆவரேஜாக இருக்கவங்களும் இங்கிலீஷ் மீடியில் படிக்கணும் அப்படின்றது அவருடைய தாட்டு. அதுக்கான முயற்சியெல்லாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் ஆனது இந்திரா காந்தி உமன்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு கீழ்குடனூர்கிட்டே இருக்கும். ஸோ அவருடைய முயற்சியில் சக்ஸஸ் ஆகிட்டே தான் இருந்தார். இன்றைக்கும் அவர் யூனிவர்சிட்டி ஆகணும்னு அவரோட ஆம்பிஷனாக இருந்தது, பட் ட்ரை பண்ணி அதையும் ஆக்கணும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நான் ஒரு எல்என்டியில் ஆடிட்டிங்கில் அந்த அளவுக்கு என்னுடைய பேஸ்மெண்ட் எங்கே இருந்து வந்ததுன்னா தாக்கூர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான், 10th and 12th. அவர் இருக்கவே தான் இன்றைக்கி என் ஃபேமிலி, நான் ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு இருக்க 4 பேரும் ஒரு ஆடிட்டிங் லெவல், ஆடிட்டிங்கிறது சும்மா கிடையாது. ஸோ அந்த ஆடிட்டிங் ஜங்ஷன் பண்ணுற அளவுக்கு என் பேஸ்மெண்ட்டு உருவாக்கினது தாகூர் ஸ்கூல் தான். உண்மை நினைக்கிறேன் அனுஜ் ஸ்டைல்ஸ் அந்த சேர்மனமும் தாகூர் ஸ்கூல் தான் ஃபஸ்ட்டு வெளியே போனேன். ஸோ இந்த இடத்துல நான் அதை யாருக்கு தெரியுமோ தெரியல, பட் தெரியும் எனக்கு, அதனால் அங்கே அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே, ஸோ நெக்ஸ்ட் டைம் அவருடைய அந்த டெத் அன்னைக்கு நம்ம சப்போஸ் ஒரு நம்மளால் முடிஞ்ச எல்லோரும் ஒரு அலுமினியம் மீட் பண்ணிவிட்டு அவங்க வீட்டாண்டே அதுக்கான ஸ்பேஸ் இடம் இருக்குது, ஒவ்வொரு மரியாதை பண்ணுறது எதனா பண்ணணும்னு ஒரு தாட்டு. எல்லா வீடியோ எல்லாரும் எல்லா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் உள்ளே வந்தால் மட்டும் நம்ம இதை சொல்ல முடியும். கண்டிப்பாக அந்த கோவிட்னு ஒரு 15 டேஸ் லாக்டவுன் இருக்குன்னு நினைக்கிறேன், அது முடிஞ்சோடனே கண்டிப்பாக அதுக்கான வேலையை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். கண்டிப்பாக இருங்க, தேங்க்யூ. ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அவர் வந்து கொரோனா இந்த சுச்சுவேஷனில் அவரை பார்க்க முடியல, நேரில் போயிட்டு அவருடைய இரங்கல் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். அவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். எது வேணாலும் தாகூர் இன்ஸ்டியூட் பெருசாக ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் அங்கங்கே நெய்வேலியில் வச்சுருக்காரு, சென்னையில் தாம்பரத்தில் வச்சுருக்காரு, இங்கே திண்டிவனத்தில் ஒரு 3 இடத்துல வச்சுருக்காரு. சிபிஎஸ்சி இருக்குது, தாகூர் ஜெயபுரம் இருக்குது, ரொட்டிகார் தெரு இருக்குது, எல்லா இடத்துலையும் அவர் அங்கே வச்சார். பார்த்திங்கன்னா ஏழை மக்களை வந்து நல்லா படிக்கணும், படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆலோசனை. சோசியல் சர்வீஸில் அதேமாதிரி நிறைய பெருசு பெருசாக எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். அவர் சோசியல் சர்வீஸ்னால் அவர் தான் தெரிஞ்ச முக்கால்வாசி அவர் தான். இழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஃப்ரெண்ட்ஸ், நான் அருபன் பேசுகிறேன். நம்ம நண்பர் கார்த்திகன் இருக்கிறாரு. நம்மலாம் ஒன்றாருது காரணம், நம்ம தாகூர் ஸ்கூல் படித்த பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒன்றாருது காரணம் நம்ம படித்த ஸ்கூலு. அதுக்கு முக்கிய காரணம் நம்ம தாகூர் ஸ்கூல் சேர்மனு ராஜாப்பா சார் சார் அவர் அவர் இப்போ மறந்தது நம்ம எல்லாருக்கும் வருத்தமாக இருக்குது. கொரோனாவில் இப்போ எல்லாருமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் போய் நிற்கிறாங்க. எல்லாரும் நம்ம ராஜபாதுக்காக எல்லாம் கொஞ்சம் ப்ரே பண்ணுங்கள். எல்லோரும் வீட்லேயே இருக்க சேஃபாக இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் ஸ்கூல் சேர்மன் ராஜா ஃபாதர் அவர் இறந்துட்டார். இது எங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்வி கண் திறந்த தெய்வம் எங்களுக்கெல்லாம். அவர் மாதிரி ஒரு ஆள் திருப்பி வர்றது சாதாரண விஷயம் இல்லை. எங்களால் அவர் இதுக்கு வர முடியல, அதனால் இந்த வீடியோ மூலமாக நாங்கள் அவரோட இறங்கலை தெரிஞ்சுக்கிறோம். அவர் மாதிரி ஒரு ஆள் வரணுன்னா சாதாரண விஷயம் இல்லை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஹரி. நான் வந்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். நான் படித்த பள்ளி தாகூர் மேல்நிலை பள்ளி. அதை உருவாக்கிய கல்வி தந்தை ஐயா ராஜா ஃபாதர் அவர் மறைவுக்கு 1-2 வார்த்தை அவரை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு போடுறேன். நான் இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் ஒரு வழக்கறிஞராக ஒரு 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு ஆளாக இருக்கேன்னா அது காரணம் ஐயா ராஜா ஃபாதர் தான். அவர் உருவாக்கிய கல்வி குழுமம் தாகூர் மேல்நிலை பள்ளி, அந்த பள்ளியில் எனக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்துருவர் தான். நான் 11ஆம் வகுப்பு ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சின்ன மனஸ்தாபத்தில் எனக்கு டிசி கொடுத்துட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து எனக்கு எந்த பள்ளியுமே எனக்கு வந்து சீட்டு கொடுக்கல. ராஜா ஃபாதர் ஐயா தான் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதாவது என்னோடய கல்வி வந்து பாழாயிடக்கூடாது என்ற ஒரு காரணத்தை மனசில் வச்சுட்டு நான் கேட்ட குரூப் 11th கொடுத்தாரு. ஒரு நல்ல மனிதர். திண்டிவனத்தில் முதல்ல ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலை கொண்டு வந்தவர். நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளின்றது வந்து ஏழை மாணவர்களுக்கு ஒரு 8th கல்வியாக தான் இருந்துச்சு. அதை ஓரளவுக்கு
ஏழை மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் ஐயா ராஜா ஃபாதர் தான். அவர் அவரோட பள்ளியில் வந்து ஃபீஸ்லாம் கம்மி. ஒரு சில நேரத்தில் வந்து ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில் ஏழை மாணவர்களுக்கு அவரே கூட தன்னோட சொந்த காசை செலவு பண்ணி ஃபீஸ் கட்டுவார். ஒரு நல்ல மனிதர், திண்டியானத்தின் ஒரு அடையாளம் கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லை, டீச்சர் ட்ரைனிங்கு, கேட்ரிங்கு, கிட்டத்தட்ட நிறைய இன்ஸ்டியூட்டை வச்சு ரன் பண்ணவர் தான் ஐயா ராஜா ஃபாதர். இன்றைக்கி இந்த சமுதாயத்தில் வந்து எனக்கு வந்து வக்கீல்னு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தவரே அவர் தான். என ஒரு நாலு பேர் இன்றைக்கி மதிக்கிறானா, அதுக்கு காரணமும் என்னோடய தாகூர் ஸ்கூல் மேல்நிலை பள்ளி தான். அந்த பள்ளி தான் எனக்கு ஒரு நல்ல நல்ல நண்பர்களையும் நல்ல நட்பையும் எனக்கு கொடுத்த ஒரு பள்ளி. அந்த நண்பர்கள் கிடைக்க முக்கிய காரணம் ஐயா ராஜா ஃபாதர் தான். ஆமாம், என் வாழ்க்கையில் வந்து என்னோடய பள்ளி நண்பர்களை என்னால் மறக்கவே முடியாது. இன்ற அளவில் வந்து என் மனதில் நீங்காத இடம் பிடிச்சவங்க அவங்க தான். அந்த ஸ்கூலில் எனக்கு படிக்க வாய்ப்பு கொடுத்த ஐயா ராஜா ஃபாதருக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அவரோட இழப்பு வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. எனக்கு மட்டும் இல்லை, வருங்கால சங்கதிகளுக்கும் ஒரு பெரிய இழப்பு தான் அது. நான் எல்கேஜிலேருந்து டுவெல்த்து வரைக்கும் தாகூர் ஸ்கூலில் தான் படித்தேன். அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் அந்த ஸ்கூலை வந்து மெயின்டைன் பண்ணி, அது ஒரு ஒரு பிராண்டாக வந்து ஒரு தாகூர் ஸ்கூலை வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் அவர். அவர் இப்போ நம்ம கூட இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் சின்ன வயசுலேருந்து எப்பயுமே வந்து அவர் ஸ்டேஜில் பேசினார்னா ஹெல்த்தை பற்றி தான் பேசுவார். நல்லா சாப்பிடணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இப்போது சார் வந்து இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. வணக்கம், நான் வந்து இதுக்கு மாதிரி பேசினேன். எல்லாருமே நானும் அண்ணா படித்தவங்க. நான் வந்து அந்த ஸ்கூலில் வந்து 2008 2010 மேட்ச் பாஸ்ட் பண்ணாங்க அந்த ஸ்கூலில். இதுக்கு மாதிரி பேசின வினோத் இருக்கேன்ல, அவனும் நானும் 10th வரைக்கும் சைனஸ் ஸ்கூலில் படித்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைஃப் கேள்விக்குறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் போய் அப்ரோச் பண்ணோம், எல்லாம் வந்து சீட்டு கேட்டு அது அவனுக்கு கிடச்சிச்சு. பட் எனக்கு கிடைக்கல. கிடைக்கலன்ற பட்சத்தில் நாங்கள் நேரம் ராஜா ஃபாதர் வீட்டில் போய் பார்த்தோம். நானும் அப்பா அண்ணன் எல்லாம் போய் பார்த்தோம். இருக்கிற சூழ்நிலையை சொன்னோம், வீட்டு சூழ்நிலை சரியில்லை அதெல்லாம் சொன்னோம். சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் 2008 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்கூல் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம், அதை சாதாரணமாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்து இங்கே போய் அட்மிஷன் போட்டுங்க அப்படின்ட்டார். இது எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, நாங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலை எங்களால் படிக்க முடியல அப்படின்ற பட்ச சூழ்நிலை வரும்போது அவர் வந்து காசை பார்க்காம நீங்கள் அட்மிஷன் போட்டு படிங்க அப்படின்னு சொன்ன ஒரு ஆள். அவர் இந்த மாதிரி படிப்பு வந்து அடிமட்ட அளவுக்கு இருக்கிற குடும்பத்துக்கும் போய் சேரணும்னு யோசிச்ச ஒரு ஆள். அவர் இல்லைன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அவருடைய இறப்புக்கு நாங்கள் யாரும் வர முடியல. சரி, அதனால் இந்த ஒரு சின்னதாக ஒரு வீடியோ மூலமா அவரை ஒரு நம்மளுடைய அன்பை நம்ம வெளிப்படுத்துவோம், அவர் இல்லைன்றத நம்ம சொல்லுவோம் அப்படின்றத ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். இதை வந்து எப்படி சொல்கிறது, அவர் இல்லை அது ஏற்றுக்க முடியல. எல்லா மனுஷனுக்கும் பள்ளி பருவன்றது ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து இந்த ராஜா ஃபாதர். அவர் இல்லை ஏற்றுக்க முடியல. அதேமாதிரி அந்த 2008 2010 நாங்கள் இருக்கிறப்போ எங்களோட இருந்த ஆசிரியர்கள் யாருமே, இப்போ நாங்கள் யாருமே கான்டாக்ட்லேயும் இல்லை அவங்கக்கிட்ட. தமிழ் அம்மா ஆகட்டும், கெமிஸ்ட் சார் ஆகட்டும், ஃபிசிக்ஸ் சார் ஆகட்டும், இந்த மாதிரி எவ்வளோ பேர் எங்கள் லைஃப்பில் இன்னும் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. அவங்களெல்லாம் மறக்கவும் முடியாது. ராஜா ஃபாதர் அவர் இல்லை அது ஏற்றுக்க முடியல. தாகூர்ன்ற பிராண்டு அது என்றைக்குமே அது பிராண்டாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். மிஸ்யூ ராஜா ஃபாதர்.